கேப்டன் என்பது வெறும் அடைமொழி அல்ல. ரசிகர்களால் விஜயகாந்துக்கு அன்பாக கொடுக்கப்பட்ட பட்டம். உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. தமிழகத்தை ஆண்ட பெரிய ஆளுமைகளான எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா என பல தலைவர்களை உருவாக காரணமாக இருந்த திரைத்துறைதான் கேப்டன் விஜயகாந்தையும் தமிழகத்துக்கு கொடுத்தது. கடந்த 1952 மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிறந்த விஜயராஜ் அழகர்சாமி படிப்பில் ஆர்வமில்லாமல் சுற்றி கொண்டிருந்தார். ஆனால் சமூக சேவையில் நாட்டம் அதிகம் என்பதால் உதவி என்று கேட்பவர்க்கு ஓடோடி சென்று உதவுவது அவரின் வழக்கமாக இருந்தது. வெளியில் சென்றால் தினமும் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது பஞ்சாயத்துடன் தான் வருவார். அதுவும் நண்பர்களுக்காக சண்டைக்கு போய் சச்சரவுடன் வீடு திரும்புவார். இதனால் பயந்து போன விஜயகாந்தின் தந்தை தங்களுக்கு சொந்தமான அரிசி ஆலையை ஒப்படைத்து பார்த்து கொள்ளுமாறு கூறினார். அரிசி ஆலையை பொறுப்புடன் பார்த்து கொண்டவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா மீது ஆர்வம் வந்தது. அதனால் சென்னை வந்த விஜயகாந்துக்கு கருமை நிறமே படத்தில் நடிக்க சான்ஸ் வாங்கி கொடுத்தது. இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலம் வில்லனாக அறிமுகமானார் விஜயகாந்த். ரஜினிகாந்த் பாணியில் இவரின் பெயரை விஜயராஜிலிருந்து விஜயகாந்த் என்று மாற்றினார் இயக்குனர் எம்ஏ காஜா. இவர் எடுத்த படம்தான் இனிக்கும் இளமை. விஜயகாந்த் நடித்த இனிக்கும் இளமை, அகழ்விளக்கு, நீரோட்டம், சாமந்திப்பூ என்று அனைத்து படங்களுமே வரிசையாக ஃப்ளாப் ஆனது. விஜயகாந்த் இனி அவ்வளவுதான் என்று ஒரு கூட்டம் கணக்கு போட்டது. ஆனால் சாம்பலில் இருந்து எழுந்து வந்த கதையாக அதிரடியாக ஒரு படம் கொடுத்தார். அதுதான் சட்டம் ஒரு இருட்டரை. இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் சக்கை போடு போட்டது. அதன் பிறகு நடிகர் விஜயகாந்த் திரும்பி பார்க்கவே இல்லை. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோருக்கு இடையே தனக்கென்று தனிப்பாதை அமைத்து வெற்றி நடை போட்டார். அதுவரை புரட்சி கலைஞர் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு பிறகு ரசிகர்களின் கேப்டனாகவும் மாறிப்போனார். பின்னர் அரசியலில் புகுந்தாலும் அதே அதிரடி கேப்டனிடம் குறையவில்லை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், இக்கரைக்கு அக்கறை பச்சை, மாறி 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 மாறி, அவ்வளவுதான. தவிர இப்பதானே விஜயகாந்த் வந்திருக்கேன்னு பாருங்க, பொறுத்து பாருங்க என்ன. அதுவே அவரின் வளர்ச்சிக்கு காரணமாகவும் அமைந்தது என்றாலும் மிக இல்லை.